ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். போன வீடியோவில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்புகளை பற்றியும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸை பற்றி பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற சிறப்புகளை பற்றியும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிருஷ்ணகிரி தமிழ்நாட்டின் 30வது மாவட்டமாக 2004 தருமபுரி மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு மற்றும் கன்னடம் போன்ற மொழிகள் வந்து பேசப்பட்டு வராங்க. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட முக்கிய பயிராக மாங்கனி விளங்குது. மாம்பழ உற்பத்தியில தமிழ்நாட்டில் முதலிடத்தில் இருக்கிறது கிருஷ்ணகிரி. இந்த மாவட்டத்தில் ஒரு வருடத்திற்கு 3 லட்சம் டன் மாம்பழங்கள் உற்பத்தி செய்யப்படுது. ஒவ்வொரு வருஷமும் கிருஷ்ணகிரியில அகில இந்திய மாங்கனி கண்காட்சி அரசாங்கம் சார்பாக நடைபெறுது. அது மட்டும் இல்லாம சிப்காட், யூனிட் 1 யூனிட் 2, டைட்டன், அசோக் லைலாண்ட், டிவிஎஸ் பிரிமியர் மில் போன்ற பல தொழிற்சாலைகள் அமைஞ்சிருக்கிற தொழில் நகரமான ஓசூரும் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இம்மாவட்டத்தின் கிழக்கே வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டமும், தெற்கே தருமபுரி மாவட்டமும், மேற்கே கர்நாடக மாநிலமும், வடக்கு பகுதியில் ஆந்திர மாநிலமும் எல்லை பகுதிகளாக அமைஞ்சிருக்கு. இம்மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 90% மக்கள் விவசாயம் மற்றும் விவசாய சார்ந்த தொழில்களையே தங்களுடைய வாழ்வாதாரமாக செஞ்சுட்டு வராங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய NH தேசிய நெடுஞ்சாலைகள் மூலமாக நாட்டின் பல்வேறு இடங்களுக்கு நம்ம ஈஸியா போயிட்டு வர முடியும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. KRP அணை. கிருஷ்ணகிரின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்தில் வரக்கூடியது இந்த கிருஷ்ணகிரி அணை தான். இந்த அணை கிருஷ்ணகிரியில இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. 1958 வருஷத்துல அப்போதைய தமிழக முதல்வர் காமராசரால் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது இந்த அணை. இந்த அணையோட மொத்த கொள்ளளவு 1,666 மில்லியன் கன அடி. இந்த அணை மூலமாக 9,000 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் பயனடைஞ்சுகிட்டு வருது. இந்த KRP அணையோட பூங்கா ரொம்பவே பசுமையான 60 ஏக்கர் பரப்பளவுல அமைச்சிருக்காங்க. குடும்பத்தோட போயிட்டு நம்ம சுத்தி பார்த்துட்டு வர இது ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக விளங்குது. பர்ஷவ பத்மாவதி சக்தி பீடம். இந்த கோவில் உலகில் அதிக உயரம் உள்ள சிலைகளை கொண்ட ஒரு ஜெயின் கோயிலாக திகழ்கிறது. இந்த ஜெயின் கோவில் கிருஷ்ணகிரியில இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில்ல வருஷம் நடைபெறக்கூடிய கொடியேற்ற திருவிழாவிற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வந்துட்டு போறாங்க. தளி ஏரி மற்றும் பூங்கா. கிருஷ்ணகிரியில இருந்து 75 கிலோமீட்டர் தொலைவிலும், ஓசூர்ல இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும், தேன்தனி கோட்டையில இருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த பூங்கா அமைஞ்சிருக்கு. கர்நாடக மாநிலத்தோட எல்லையில் அமைஞ்சிருக்கிற தளி புலால் மலை குன்றுகளாக சூழப்பட்டு இருக்கு. கடல் மட்டத்தில் இருந்து 1000 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. தளி வருஷம் முழுவதும் குளிர்ச்சியாகவே இருக்குது. அதனால தளியை லிட்டில் இங்கிலாந்து அப்படின்னு சொல்றாங்க. எண்ணற்ற ஏரிகளும் மலை குன்றுகளும் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய பள்ளத்தாக்குகளும் அமைஞ்சிருக்கக்கூடிய தளி தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூர்ல இருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போறாங்க. கிருஷ்ணகிரி கோட்டை. இந்த கோட்டை கிருஷ்ணகிரியில் அமைஞ்சிருக்கிற ஒரு மலைக்கோட்டை. ரொம்ப பழமை வாய்ந்த இந்த கோட்டை இன்னும் கம்பீரமான சுவர்களோடு கம்பீரமாக காட்சியளிக்குது. இந்த கோட்டையை சயிது பாட்ஷா கோட்டைன்னு சொல்றாங்க. இப்போது இந்திய தொல்லியல் துறையால பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக அவர்களோட கட்டுப்பாட்டுல இருக்குது. மலையற்ற விருப்பம் இருக்கிறவங்க இந்த கோட்டைக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த கோட்டைகளையும் குளங்களையும் நம்ம பார்த்துட்டு வரலாம். ஸ்ரீ காட்டு வீர ஆஞ்சநேயர் கோவில். இந்த கோவில் கிருஷ்ணகிரி NH பக்கத்துல அமைஞ்சிருக்கு. 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆஞ்சநேயர் சிலை ஒரு மலையை குடைஞ்சி அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலை தேங்காய்களுடன் கூடிய சிகப்பு நிற பைகளை பிரார்த்தனை செஞ்சு தங்களுடைய வேண்டுதல் சொல்லி அந்த கோவில்ல கட்டிட்டு போறாங்க. அதன் மூலமா தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதாக பக்தர்கள் நம்புறாங்க. கிழவரப்பள்ளி அணை. இந்த அணை கிருஷ்ணகிரியில இருந்து 52 கிலோமீட்டர் தொலைவிலும், ஓசூர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு. 1995 கட்டி முடிக்கப்பட்ட இந்த அணை கர்நாடக மாநிலத்தோட எல்லையில் அமைஞ்சிருக்கு. இந்த சுற்றுலா தலம் ஓசூர் மக்களுக்கு ஒரு சிறந்த பொழுதுபோக்கு தலமாக அமைஞ்சிருக்கு. கர்நாடக மாநிலத்தோட மக்களும் அதிக அளவுல இந்த டேமுக்கு வந்துட்டு போறாங்க. அவதானப்பட்டி ஏரி பூங்கா. இந்த ஏரி பூங்கா கிருஷ்ணகிரியில இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் சேலம் டு பெங்களூர் NH அமைஞ்சிருக்கு. இந்த ஏரிக்கு தேவையான தண்ணீர் KRP அணையில இருந்து கிடைக்குது. இது ஆண்டு முழுவதும் வற்றாத ஏரியாக அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியில நம்ம படகு சவாரி போறதுக்காக போட்டிங் ஹவுஸும் அமைச்சிருக்காங்க. இந்த ஏரிக்கு பக்கத்துல சிறுவர் பூங்காவும் இருக்கு. சிறுவர்களுக்கு ஏற்ற நிறைய விளையாட்டுகளும் இந்த பூங்காவில இருக்கு. அரசு அருங்காட்சியகம் கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி காந்தி சாலையில் அமைஞ்சிருக்கிற இந்த அருங்காட்சியகம் மாவட்ட அருங்காட்சியகத்துல 12வதாக 1993 தொடங்கப்பட்டிருக்கு. இந்த அருங்காட்சியகத்துக்கு நம்ம போனோம்னா நட்டுக்கள், பதப்படுத்தப்பட்ட விலங்குகள், பறவைகள், கல்வெட்டுகள், சிலைகள், குடுமன் படிமங்கள், கலைப்பொருட்கள் போன்ற நிறைய வரலாற்று சிறப்புமிக்க பொருட்களை நம்ம பார்த்துட்டு வரலாம். ஸ்ரீ சந்திர சுடேஸ்வரர் கோவில். இந்த கோவில் ஓசூர்ல NH 7 பக்கத்துல மலை உச்சில அமைஞ்சிருக்கிற பழங்கால சிவன் கோவிலாகும். இந்த கோவிலை சுற்றி பல இடங்கள்ல 11வது மற்றும் 12வது நூற்றாண்டை சேர்ந்த சோழர் கால பாறை கல்வெட்டுகளை நம்ம பார்க்க முடியும். இயற்கை எழில் மிகுந்த இடத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த கோவிலுக்கு பக்கத்துல டெலிஸ்கோப் பில்டிங் பார்க் இருக்கிறதால சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய இடமாக இந்த கோவில் விளங்குது. ஐயூர் இயற்கை
சுழல் பூங்கா. இந்த பூங்கா தேன்கனி கோட்டையில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த இடம் முழுவதும் காடுகளால சூழப்பட்டிருக்கிறதால காவேரி வடக்கு வன உயிரின சரணாலயமும் அமைச்சிருக்காங்க. இது ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக இருக்கிறதால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட அனுமதி வாங்கிட்டு நம்ம இந்த இடத்துக்கு போயிட்டு சுத்தி பார்க்க முடியும். இந்த காட்டுல சாமி ஏரின்னு ஒரு லேக் இருக்கு. இந்த லேக் பக்கத்துல எலப்பன் வாட்ச் டவரும் அமைச்சிருக்காங்க. இந்த ஏரியில தண்ணி குடிக்க வரக்கூடிய யானை மற்றும் பல்வேறு விலங்குகளை இந்த வாட்ச் டவர்ல இருந்து நம்ம பார்க்கலாம். இந்த பகுதி கடல் மட்டத்தில் இருந்து 3400 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த காட்டு பகுதி பசுமை மாறாத குளிர்ச்சியான வனப்பகுதினு சொல்றாங்க. இங்கு இருக்கக்கூடிய மரங்கள் ஒன்றையோடு ஒன்று பிணைஞ்சி சூரிய ஒளி தரையில் விடாமல் தடுக்குவதால ஆண்டு முழுவதும் இக்காடு குளிர்ச்சியா இருக்கும்னு சொல்றாங்க. இயற்கையை ரசிக்கிறவங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். ராஜாஜி நினைவிடம் திரைப்பள்ளியில் இருக்கக்கூடிய இந்த நினைவிடத்தில் தான் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் பிறந்து தன்னுடைய 11வது வயது வரையும் வாழ்ந்திருக்காரு. இவருடைய உடைமைகள் மற்றும் வாழ்க்கை கதையை நினைவு கூறும் விதமாக அவருடைய பெருமையை பறைசாட்டி இருக்கிறது இந்த நினைவிடம். ராயக்கோட்டை கோட்டை. ராயக்கோட்டையில் அமைஞ்சிருக்கிற இந்த கோட்டை பல்வேறு யுத்தங்களையும் சந்திச்சுட்டு மிகவும் பழமையான நிலையில பாழடைந்த நிலையில காட்சி தருது. இம்மலை கடல் மட்டத்தில் இருந்து 1500 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. 2 மணி நேரம் மலையேற்றத்திற்கு பிறகு இந்த மலையோட உச்சியை நம்ம அடைஞ்சி பழங்கால நினைவு சின்னமான இந்த கோட்டையை நம்ம பார்க்கலாம். வீட்டுல ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்றவங்க இந்த ராயக்கோட்டை மலைக்கு சென்று வரலாற்று சிறப்பு மிக்க கோட்டைகளையும் அங்கு இருக்கக்கூடிய குளத்தையும் நம்ம பார்த்துட்டு வரலாம். ஸ்ரீ தட்சிணா திருப்பதி கோவில். இந்த கோவில் ஓசூர்ல இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இயற்கை எழில் மிகுந்த இடத்துல மலையின் மேல அமைஞ்சிருக்கு. மலை சந்திரம் டால்மென். கிருஷ்ணகிரியில இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல உலக புகழ்பெற்ற வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை சேர்ந்த 100 கணக்கான கல்லறைகளை புதைப்பொருள் படிமமாக நம்ம பார்க்கலாம். டால்மென், டால்மென்னா கல்லறைகள். பழங்கால கல்லறைகளை கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பெரிய பாறைகளை டால்மென்னு குறிப்பிடுறாங்க. இப்போது இந்த இடத்தை இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற சிறப்புகளை பற்றியும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ் பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தியான கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற சுற்றுலா தலங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டிவிட்டு ஆல் இன் கொடுத்துக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஃபியூச்சர்ல நோட்டிபிகேஷன் வரும்.